வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். நிறைய பேர் எங்கிட்ட கிளினிக்கில் வந்துட்டு நிறைய டீ அடிக்ஷன் இருக்குது, காஃபி அடிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ, நீங்கள் என்ன டீ பெஸ்ட்டாக குடிக்கலாம், என்ன மாதிரி டீ நீங்கள் வந்துட்டு குடித்தா ஆரோக்கியமோடு இருக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. அநேகமாக எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 4 டீ சொல்வேன் என்னோடய எல்லா பேஷண்ட்ஸ்க்கும். கொய்யா டீ, லெமன் டீ, மேங்கோ டீ, வில்வா டீன்னு சொல்லிட்டு. இதில் என்ன பண்ணணும்னா, கொய்யா டீ வந்து 4 பாட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கொய்யா இலை கொழுந்து இலையாக பறித்து நிழல் காய்ச்சலாக போட்டு காய வச்சிடணும். அப்புறம் அதை அரைச்சி பவுடர் பண்ணிவிட்டு அது ஒரு பாட்டிலில் கோவா டீன்னு டீ டஸ்ட் எழுதி வச்சு லேபிள் பண்ணிக்கோங்க. மா இலை கொழுந்து இலையாக பறித்து போட்டு அதே மாதிரி அதை வந்து தனியாக காய வச்சு பவுடர் பண்ணி அது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நாள் வந்துட்டு இந்த வில்வ இலை அதுவும் கொழுந்து இலை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் எலுமிச்சை இலை, இந்த 4 இலையும் நீங்கள் தனித்தனியாக காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி 4 பாட்டிலில் கொடுத்துருங்க. உங்கள் பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளாஸ்கில் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த டீ வந்து இப்போ இன்னைக்கு ஒரு நாள் ஒவ்வொரு டீ, நீங்கள் டீ தூள் போடுறதுக்கு பதிலாக டீ தூள்ன்றது வந்து தேய் இலையை காய வச்சு பவுடர் பண்ணி அதை தான் நீங்கள் டீ தூளாக வாங்குறீங்க. அது உடம்புக்கு கெடுதல். இது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் கூட. இது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் நான் தனி வீடியோ செவ்வாய்க்கிழமை போடுறேன். இன்னைக்கு வந்து சிம்பிளாக இந்த டீ நீங்கள் எடுக்கும் போது டீ தூள் போடுறதுக்கு பதிலாக ஒரு நாள் கொய்யா பவுடர், ஒரு நாள் வந்து வில்வம் பவுடர், ஒரு நாள் லெமன் பவுடர், ஒரு நாள் வந்துட்டு மா இலை பவுடர், இந்த தூளை போட்டுட்டு நீங்கள் டீ போட்டு குடிங்க. இது நீங்கள் டீ குடித்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் 100 வயசுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம், இளமையாக இருக்கலாம், உங்கள் ஸ்கின் அப்படியே ஜொலிக்கும். என் கிளினிக் வர எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் கிட்டத்தட்ட 12 வருஷமாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறது தான். இந்த 4 டீ வந்து ரெகுலராக டயட்டில் எடுத்துக்கும் போது 90% நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேணாம். அண்ட் ஆப்பிள் அடே கீப்ஸ் டாக்டர் அவேன்ற தத்துவம் தனி. நம்ம தமிழர்கள் சொல்ல வேண்டிய தத்துவம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற சிறந்த சொத்துக்களான மா இலை, எலுமிச்சை இலை, கொய்யா இலை அண்ட் வில்வ இலை, இந்த 4 இலை குடிக்கிறவங்க டாக்டர் கிட்ட வரவே வேண்டாம். இதை பற்றின மருத்துவ பெனிஃபிட்ஸ் நான் செவ்வாய்க்கிழமை போடுறேன். நன்றி.